ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர். உமது பாதையை நாங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நாம் சொந்த மக்களின் உரிமையை பெறும்படி கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறக்குமாறு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய பலியானது நினைவில் வாழுகின்ற ஏவிஎம் சிரில் ஜேம்ஸ் என்பவர்களுக்காகவும், நினைவில் வாழுகின்ற ஜேசு அலெக்சாண்டர் பவுலினம்மாள் என்ற சகோதர சகோதரிக்காகவும் நினைவு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவர்களது குற்றங்குறைகள் இறைவனால் மன்னிக்கப்படவும் நிலை வாழ்வை விண்ணகத்தில் கிடைக்கப்பெறவும் இவர்களுக்காக அந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். அதே வேளையில் இன்று நேற்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஷான் குரூஸ் ஃபேபியன் என்பவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதோடு இவருடைய வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் உடலாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வளர தேவையான அருள் வரங்களை கடவுள் தரும்படியாக இவருக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த பலியை தக்க விதமாக ஒப்பு கொடுக்க நமது குற்றங்குறைகளை ஏற்போம், மன வருந்துவோம், இறை இறக்கத்திற்காக மன்றாடுவோமாக. இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன், நம் அனைவர் மீதும் இரக்கமைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் அன்னைத்து நம்மை மகிழ்வான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரேயிரக்கமாயிரும் ஆண்டவரேயிரக்கமாயிரும் கிறிஸ்துவேயிரக்கமாயிரும் உன்ன
மகப்பேறு வழியாக எங்களது மனித உடலின் சாயலில் அவர் பங்கு பெற்றதால் தகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருளாட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இருந்து நீங்கள் கேட்டு அறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2:22-28 வரையுள்ள இறை வார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்தவர்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள்.
अवरे नमक वाकुरुदी अलित्तुल्लार अव्वाकुरुदी निलेवाल्वु पत्यदागुं उंगलै एमाच्चीरवर्गलै मनत्तिल कोंडु इवर्चै उंगलुक्कु एलुदियुल्ले नींगल अवरिडमिरुंदु पेट्टुकोंड अरुल पोलीवु उंगलुल निलेत्तिरिक्किरदु अदनाल उंगलुक्कु एवरुम कर्पिक्क वेंडिय तेवे इल्लै माराग நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ் அருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆகவே பிள்ளைகளே அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளில் விடுதலை கண்டனர் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிரயணத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் பல்லவி உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பல்லவி உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் Hallelujah, Hallelujah, Hallelujah. பல முறை பல வழிகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாளில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அர்ச்செய்தில் உருந்து வாசகம் அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீ எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவரிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்ல என்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன்
நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருகின்றவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் காலையில் விடிய காலையிலே வாசித்து முடிக்கிற வேளையில் எனக்கு வந்த ஒரு ஞாபகம், நாங்கள் சிறு பிள்ளைகளிலே ஒரு விளையாட்டு விளையாடுவோம். இந்த குருவானகள்ளன் கேள்விப்பட்டிருக்கா தெரியாது. ஒன்றாம் கள்ளன், இரண்டாம் கள்ளன், மூன்றாம் கள்ளன் என்று வட்டமாக இருந்து இதிலே குருவானகள்ளன் யார் என்று கேட்டுக்கொண்டு இருப்போம். அப்போ அவன் சொல்லுவார், நான் அல்ல வேற யார், நான் அல்ல வேற யார், நான் அல்ல என்று கடைசியாக ஒருவர் குருவானகள்ளனாக மாறுவார். எனவே இந்த வார்த்தையை வாசிக்கிற சமயத்தில் திருமுழுக்கு யோவானிடத்திலே, நீர் அவரா, நீர் இவரா, அவர் நான் அல்ல நான் அல்ல நான் அல்ல வேற யார் என்று கேட்க மிக தெளிவான பதிலை திருமுழுக்கு யோவான் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நான் மெசியா அல்ல, நான் இயேசுவும் அல்ல, நான் மீட்பரும் அல்ல. மீட்பராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்கூட்டி ஏற்றுக்கொள்வதற்காக அவருடைய வழிகளை செம்மைப்படுத்துவதற்காக வந்த ஒரு முன்னோடி என்பதை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். இவருடைய வரலாறு நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், நமக்குள்ளே நாம் யார் என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் யார், என்னுடைய பணி என்ன என்பதை பற்றிய தெளிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவளுக்கும் தேவை என்பதை திருமுழுக்கு யோவான் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நமக்குள்ளே கேள்வியை மட்டும் கேட்டு பார்க்கக்கூடாது, அதற்கான பதிலையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பதிலை புரிந்து கொள்கிற சமயத்தில் நமக்குள்ளே ஆணவம் வந்துவிடக்கூடாது, செருக்கு வந்துவிடக்கூடாது. மாறாக தாழ்ச்சி உணர்விலே நம்மை பற்றி நாம் யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் இயேசுனுடைய முன்னோடியாகவும் பாலைவனத்து குரலாகவும் இருக்கிறேன் என்பதை தாழ்ச்சியோடு தன்னை தாழ்த்தி அதை வெளிப்படுத்துகிற சூழலைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நாமும் முடிந்த வரைக்கும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்னால் இந்த திருமுழுக்கு யோவானைப் போல வந்திருக்கக்கூடிய மீட்பரை பிறருக்கு சுட்டி காட்டுகிற, எதிரொலிக்கிற, அறிமுகம் செய்கின்ற, பெருதுபலிக்கின்ற, அடையாளம் காட்டுகிற ஒரு முன்னோடிகளாகத்தான் நாமும் செயல்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய போக்குகளும் நம்முடைய வாக்குகளும் நம்முடைய நோக்குகளும் நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்துமே மீட்பர் இயேசுவை முன்னெடுத்து செல்கிற, பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு வசனம் வருகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கிறார். எதை சுட்டிக்காட்டுகிறது சொன்னால், நாம் அனைவருமே இறைவனின் சாயலாக பாவனையாக படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட மக்கள். எனவே நம்மை போன்று பிறரும் இந்த உலகத்திலே இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள். எனவே எல்லா உயிரிலும் இந்த கடவுளை காண்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு தேவை என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னோடு வாழக்கூடிய எல்லா மனிதரிலும் இந்த இறைச்சாயலை, இறைவனுடைய மனித சாயலை நான் பார்க்கிறேனா காண்கின்றேனா என்று ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். இறைவன் நம் கண்ணுக்கு புலப்படாத வடிவிலே நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவரை இனம் காண்போம். கடவுள் தந்திருக்கக்கூடிய அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் மீட்போம். எல்லோர் வழியாகவும் இந்த மானிட உலகத்துக்கு வர வேண்டும். அதற்கான வடிகால்களாக, வழிகாட்டிகளாக, பெரிது விலைக்கின்ற பிம்பங்களாக, அடையாளம் காட்டுகின்றவர்களாக நாமும் வளர்வோம், வாழ்வோம். ஆமென்.
அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேர்வாயாண்டவரே அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேர்வாயாண்டவரே பாவி என்றும் அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேர்வாயாண்டவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உண்மை காணிக்க வெளியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை
தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள், நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை மக்குப்பு கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மொத திரு அவை அன்பிலும் நம்பிக்கையிலும் நிறைவேற்றிடச் செய்தருளும். உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களது பெற்றோர்களையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற சிரில், ஜேம்ஸ், ஜேஸ் அலெக்சாண்டர், பவுலினம்மாள் என்னும் எங்களது சகோதர சகோதரியையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியின் உள்ளேற்றருளும். வாழ்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் வைத்தரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் எங்கள் பாதுகாவலர், அற்புத குழந்தை இயேசு, உலகிலுமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்தே எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அவதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு பயமின்றி நலமாய் நம்பிக்கையாய் வளருவோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறிய எம் மேலிறக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறிய எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துடல, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருக்கிறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எனை காத்து நல வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அருள் கனியே என் அகநிலவே, என் இருளினை நீக்கிடவா. அருள் மழையே என் உளமதில் வறட்சியை நீக்கிடவா. அருள் கனியே என் அகநிலவே, என் இருளினை நீக்கிடவா. ஆயிரம் வாழ்த்தொலிகள் உனை ஆராதனை செய்யும் தீபங்களோ. ஆயிரம் வாழ்த்தொலிகள் உனை ஆராதனை செய்யும் தீபங்களோ. நிலவே என் இருளினை நீக்கிடவா. அருள் மழை
நகநிலவே என் நீருளினை நீக்கிடவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்களாகிய நாங்கள் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவோமாக. இவ்வாறு கடந்து செல்லும் இந்த உலக பொருட்கள் தருகிற தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறுகின்ற அந்த கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் நிறைய ஆசீர் அளிப்பாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் உடன் இருக்கிறார். முழுமையே தாயே, அழக என் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களி தாயே, அன்பும் மரமும் செய் என்றும் பாவத்தை வெல்வோம். அழகின் முழுமையே தாயே, அழகின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய புகழ் கூறிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென்.